வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, குரூப் 7B, குரூப் 8, இது எல்லாத்துக்குமே பொது தமிழ் ரொம்ப முக்கியமான பகுதி. அதை பழைய புக்கு புது புக்குன்னு சொல்லி நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ சிலபஸ் வைஸாக பழைய புக்கு புது புக்கில் எங்கெங்கெல்லாம் எது இருக்கோ அதை தேடி சிலபஸ் வைஸாக வீடியோஸ் தொடர்ந்து போட போகிறோம். ஸோ அந்த இதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு நூலகம் பற்றி அது தொடர்பான நிறைய தகவல்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம சிலபஸ்லேயுமே நூலகம் தொடர்பான தகவல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலபஸில் ஒரு வரி இருக்கும். ஸோ அதுக்கான மொத்தம் ஒரு 75 பாயிண்ட்டு தான் இருக்கும், பழைய புக்கு புது புக்கு 6th, 7th, 10th இது எல்லாத்துலேயுமே சேர்த்து. ஸோ இந்த 75 பாயிண்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வி கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நூலகம், இந்த நூலகம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம 6th இருக்கும் நூலகங்கள், அந்த மேலே தலைப்புலேயே பார்த்திங்கன்னா நூலகம் நோக்கி அப்படின்னு சொல்லி இந்த தலைப்புலேயே நூலகங்கள் பல வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியால் நூலகம் அப்படின்னு சொல்லி அஞ்சாக பிரிச்சுருக்காங்க. சரிங்களா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவிலேயே ரெண்டாவது பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போனா முதல் பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது, அதாவது சீனாவில் இருக்குது. சரிங்களா, தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னா இந்த ஆண்டு ஜூலை 15, அதாவது காமராஜர் பிறந்த தினம், அதை இன்னொன்று சொல்லுவாங்க கல்வி வளர்ச்சி நாள்னு. ஸோ அன்னைக்கு தொடங்கின மதுரையில் தொடங்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய நூலகம். ஸோ மூணு கேள்வி கேட்கலாம், ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதே இது தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பற்றி பொதுத்தமிழ் பகுதியில் கேட்க வாய்ப்பு இல்லை, நமக்கு வந்து பொது அறிவு பகுதியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இருந்தாலும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து பாருங்கள், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் வந்து மொத்தம் 8 ஏக்கர் பரப்பளவில் 8 மாடி, அதாவது 8 தளங்களை கொண்டு கட்டியிருக்காங்க. முனைவர் ரா அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா நூலக விதிகளை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் நூலக விதிகளின் தந்தை அல்லது நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு முனைவர் ரா அரங்கநாதனை சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு லைப்ரரியனாக இருக்கீங்க அப்படின்னா சிறப்பாக செயல்படக்கூடிய லைப்ரரியன், அதாவது நூலகர்களுக்கு, சிறந்த நூலகர்களுக்கு ரா அரங்கநாதன் விருது வந்து தராங்க. சரிங்களா, சரி, இப்போ 8 தளங்கள் இருக்குது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துலேயும் சொல்லியாச்சு. அது ஒவ்வொரு தளத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தரைத்தளம், கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உடையவருக்கான பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து தொட்டு பார்த்து படிப்பதற்காக பிரெய்லி நூல்கள் இருக்குது. இது வந்து எல்லாருமே படிக்கக்கூடியது, அந்த 6வது புக்கு எடுத்தாலே நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் பிரெய்லி நூல்கள் இருக்குது, அது தரைத்தளத்தில் இருக்குன்னு. இப்போ மீதி இருக்கதை பாருங்களேன், இப்போ கூற்றில் கேட்கலாம், அதாவது பிரெய்லி நூல்கள் இருக்குது. கூற்று ஒன்று வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிரெய்லி நூல்கள் இருக்குது தரைத்தளத்தில், கூற்று ஒன்று. கூற்று இரண்டு பார்த்திங்க அப்படின்னா பிரெய்லி நூல்களை உருவாக்கும் கருவியும் படியெடுக்கும் கருவியும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நிறைய பேர் அதை பார்த்துருக்கவே மாட்டோம், குறிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க, பிரெய்லி நூலகத்துக்குரிய உருவாக்கக்கூடிய அந்த கருவியும் அதை படியெடுக்கிறதுக்கு, அதாவது ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கான மிஷினும் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவுறதுக்கு வேலையாட்களும் வச்சுருக்காங்க. சரிங்களா, சரி, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம், அதாவது முதல் தளம் போவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி, செயற்கை மரம் இருக்குது. ஸோ செயற்கை மரம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா முதல் தளத்தில் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இதில் 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக தகடுகள், குறுந்தகடுகள், அது மட்டும் இல்லாமல் 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல்லூடக குறுந்தகடுனா என்னென்ன, டிவிடி பிளேயர்ஸு, சிடி பிளேயர், டிவிடி பிளேயர்னு சொல்லுவாங்க, அந்த சிவிடி அந்த டிஸ்க்கு. சரிங்களா, அதுதான் பல்லூடக குறுந்தகடு. சரி, இப்போ மீதியெல்லாம் அடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து எந்த தளம் பார்க்க போகிறோம்னா 7வது தளம். எதுக்காக இதை பார்க்குறோம்னா அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இந்த 7வது தளத்தில் வச்சுருக்காங்க. 2010 கலைஞர் அவர்கள் வந்து அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகத்தை இங்கே கொண்டு போய் வச்சார். ஸோ அதனால் 7வது தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் இருக்குது. இது வந்து பழமையான ஓலைச்சுவடிகள், வரலாறு, புவியியல், சுற்றுலா இது தொடர்பான துறைகள் வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
நம்மளை மாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கான நூல்களும் மின் இதழ்கள் இ புக்ஸு எல்லாமே இந்த இதில் தான் இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இது வந்து கூற்று காரணங்கள்லையோ இல்லை கீழே வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து நூலகத்தில் இல்லாத வசதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய், அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துலேயோ கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துலேயோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம படிக்க முடியாது. ஒருவேளை கிளை நூலகத்துலேயோ மாவட்ட நூலகத்துலேயோ நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்க முடியும். சரிங்களா, முழுவதும் குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ள இதெல்லாமடா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ எப்படி ஆப்ஷனில் கொடுக்கலாம் அப்படின்னா, கூற்று ஒன்றில் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் முழுவதும் குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுக்காம ஏழாம் தளம் மட்டும் குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ சின்ன சின்ன வார்த்தை, ஏன்னா மொத்தமே 75 தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு 30-30 தேர்வுகள் நடக்குது. ஸோ இதை பற்றி கேள்விகள் கேட்கணுங்கும் போது திருப்பி கேட்கணும் இல்லையா. ஸோ எதை வேணாலும் கேட்கலாம், அதனால் வரிக்கு வரி எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்கள், கூட்டரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கு எல்லாமே அந்த நூலகத்திலே இருக்குது. தமிழக அரசு நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கு. ஸோ நடமாடும் நூலகம் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழக அரசு. கிளை நூலகத்தை அதிக அளவில் திறந்தவர், இங்கே சிறந்தவர்னு இருக்கு, கிளை நூலகத்தை அதிக அளவில் திறந்தவர் யார் அப்படின்னா காமராஜர் அவர்கள். இது அந்த வரியில் இருக்காது, அந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்திலேயே முதல் பகுதியில் இருக்கும். சரிங்களா, இதோடைய முதல் பாடத்தில் இருக்கும். ஸோ கிளை நூலகங்கள் அதிகமாக திறந்தது யார் அப்படின்னா காமராஜர். சரி, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தோர் யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, காரல் மார்க்ஸு, அண்ணல் அம்பேத்கர், இவங்கள்லாம் வந்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறந்த நூலகர்களுக்கு சா இரா அரங்கநாதன் விருது தராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அந்த மீதி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்ப்போம். அதாவது 1, 2 பார்த்துட்டோம், தரைத்தளம் பார்த்தாச்சு, முதல் தளம் பார்த்தாச்சு, 2ஆம் தளம் வந்து தமிழ் நூல்களுக்கான பிரிவு, 3ஆம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்களுக்கான பிரிவு, 4ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகம் கல்விக்கான பிரிவு, 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவத்துக்கான பிரிவு, 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்பட கலைக்கான பிரிவு. சரிங்களா, 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி மற்றும் நூலகத்தின் அலுவலக பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான நூலகங்களில் ஒன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான நூலகங்களில் ஒன்று. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக அந்த கல்வெட்டுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா 1122 வருஷத்துலேருந்தே இந்த நூலகம் இயங்குதுன்னு சொல்லுது. இருந்தாலுமே ப்ராப்பராக மராத்தியர்கள் காலத்தில் தான் இயங்க ஆரம்பிச்சிச்சு 1820. சரிங்களா, சரி, இங்கே வந்து தமிழ் தெலுங்கு உட்பட்ட பழமையான ஓலைச்சுவடிகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது கையெழுத்துப் படிகள் இருக்குங்கிறதெல்லாம் முக்கியம். அதோட முக்கியமானது என்னதுன்னா, தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கறிகள் கருவிகளும் உள்ள நூலகம் எது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், கன்னிமாறார் நூலகம், அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், சம்திங் உவேசா நூலகம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த இதை படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்து உவேசா நூலகம் 1942 சென்னையில் பெசன்ட் நகரில் தொடங்கியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு வடமொழி இதுக்கு சம்மந்தமான ஓலைச்சுவடிகளும் தமிழ் நூல்களும் இருக்குது. 2128 ஓலைச்சுவடி இருக்குது, 2941 தமிழ் நூல்கள் இருக்குது. இதில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெட்டில் அடித்து பார்த்தோம்னா 1943 இருக்கும். பழைய புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் 1947 இருக்கும் இது தொடங்கினது. ஆனால் புதிய புத்தகத்தில் 1942 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புதிய புத்தகத்தை ஃபாலோ பண்ணுவோம். 1942 ஒருவேளை அது மூணுமே கொடுத்துருக்காங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற அந்த ஆன்சரிக்கையை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். சரிங்களா, ஆனால் புதிய புத்தகத்தில் 1942 உவேசா நூலகம் வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், அந்த கீழ்த்திசை நூலகம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து 1869 தொடங்கப்பட்டது. ரொம்ப பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நூலகம் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்திங்கிற தென்னிந்திய மற்றும் மேற்கத்திய இந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய எல்லா ஓலைச்சுவடிகளும் இருக்குது. கணிதம் வரலாறு மருத்துவம் எல்லாமே இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்குது. இதை ஆல்ரெடி சொன்னேன், 2010 அங்கே இயங்குதுன்னு சொல்லிட்டு. சரி பாருங்கள், கன்னிமாரா நூலகம், இது வந்து தமிழ்நாட்டின் மைய நூலகம், சென்ட்ரல் லைப்ரரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1896. இதே இது கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 1869. இந்த ரெண்டு மட்டும் மாறும், 96 69, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா,
ஸோ இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று 600,000+ மேற்பட்ட நூலகங்கள் இருக்குது, நூல்கள் இருக்குது. பருவ இதழ்கள், நாளிதழ்கள், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் பேரை போட்டு ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ஒரு ஜெராக்ஸ் அல்லது ஒரு படி, அது என்ன அப்படின்னா அங்கே அந்த நூலகத்தில் நம்ம சப்மிட் பண்ணிடணும். ஸோ எல்லா நூலகத்துடைய ஒரு படியை வந்து அங்கே இருக்கும், சரிங்களா. இதோடைய மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் அப்படின்னு சொல்லி ஒன்று செயல்படும், சரிங்களா. கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இது நம்ம ரெண்டு புத்தகத்துலையுமே இல்லை, பழைய மற்றும் புதிய புத்தகத்தில் இல்லை. ஆனால் இது கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இப்போ வந்திருக்கு, அதனால் ஜிகேல கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. 3.5 லட்சம் நூல்கள் இப்போ வரைக்கும் இருக்குது, ஆனால் 5 லட்சம் நூல்கள் வரைக்கும் கெப்பாசிட்டியால் வைக்கலாம். 8 தளங்கள் வரைக்கும் இருக்குது. தமிழ்நாட்டின் 2வது பெரிய நூலகம் எப்போ திறந்தாங்க அப்படின்னா July 15, 2023 மதுரை டு நத்தம் சாலையில் திறந்திருக்காங்க. 206 கோடி ரூபாய் செலவில் திறந்திருக்காங்க. வழக்கம் போல தான், தரைத்தளம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவு, முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, 2ம் தளம் தமிழ் நூல்களுக்கான பிரிவு. இதில் எதுலேயுமே மாற்றம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மாற்றம், இதில் 5ம் தளம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு. 4ம் தளம் வந்து போட்டித் தேர்வு படிப்பவர்களுக்கான பிரிவு. 6ம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. அப்போ மீதி 2 தளங்கள் எங்கே அப்படின்னா, இன்னும் இடம் இருக்குது, அதில் புத்தகங்கள் அடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1.5 லட்சம் புக்கு வரைக்குமே அதில் அடுக்கிறதுக்கு இடம் இருக்குது, சரிங்களா. நூல்களின் தோற்றம், இப்போ தான் நம்ம 10th பழைய புத்தகத்துக்கு வரோம், ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதி. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நூல்கள் அப்படின்னு சொல்லி இப்போ புக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த காலத்தில் அந்த பேப்பர்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி எதில் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும், ஓலையில் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி துணிகள் எழுதுனாங்க, மதராசப்பட்டினம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துணிகளில் எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தோள்கள் எழுதியிருக்காங்க, மரப்பட்டைகள் எழுதியிருக்காங்க, களிமண் பலகைகள் எழுதியிருக்காங்க, களிமண்ணை தட்டி அது மேலே எழுதி வச்சுருந்துருக்காங்க, சரிங்களா. அப்புறம் கற்பாறைகள் எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக எதில் எழுதுனாங்கன்னா பனை ஓலைகள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஓலைகளை பாதுகாக்கிறதுக்காக மேலையும் கீழையும் பார்த்தீங்க அப்படின்னா பலகைகளை வச்சு கட்டியிருக்காங்க. அதில் வந்து அந்த பூச்சி கரையான்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்காக துளசி, வேப்பஞ்செடி இதுகளெல்லாம் போட்டு ஒரு பெட்டியில் வச்சு பாதுகாத்துருக்காங்க. நிறைய பேர் அதில் மஞ்சள் தெளித்து மஞ்சள்குள்ளே முக்கி கூட அந்த ஓலைகளை வந்து பாதுகாத்துருக்காங்க, சரிங்களா. சரி, இப்போ உலகத்தில் இலக்கிய புரட்சி எப்போ நடந்துச்சுன்னா முதல்ல தாள் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நூல்கள்லாம் அதிகமாக வெளியே வந்துச்சு. ஸோ இலக்கிய புரட்சி கண்டுபிடிச்ச என்ன அப்படின்னா தாள் கண்டுபிடிக்கப்பட்டதான், அதாவது காகிதத்தாள், சரிங்களா. நூலகத்தின் பண்டைய நிலை, இப்போ இந்த நூலகங்கள்லாம் எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னா முதல்ல அரண்மனைகள், கோயில்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜமீன்தார்கள் இருக்கக்கூடிய பகுதி, மாளிகைகள், இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேருக்கு, இப்போ நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற பேருக்கு நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஒரு கண்காட்சி மாதிரி தான் வச்சுருப்பாங்க, சரிங்களா. இப்போயுமே நம்ம வந்து அந்த 8 மாடியுமே புக்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன போய் எல்லாத்தையும் எடுத்து படிச்சிடுவோம், அப்புறம் கண்காட்சி மாதிரி அப்படி சுற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ அங்கே படிக்க போகிறவங்க கூட சுற்றி பார்க்க போகிற ஆள் தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் பழங்காலத்துலேருந்து இருந்திருக்கு. இப்போ தான் ஊர் ஊருக்கு பொது நூலகம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு திருவள்ளுவருடைய ஒரு வார்த்தையை வந்து இந்த பொது நூலகத்துக்கு எடுத்துக்காட்டாக பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்னா, பயன்மரம் உள்ளூர் பழுத்ததை போன்று, அதாவது ஒரு பயன் தரக்கூடிய மரம், உள்ளூரில் யார் வேணாலும் சாப்பிட்ற அளவுக்கு பழுத்து இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி தான் இந்த பொது நூலகமும், யார் வேணாலும் போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவருடைய ஒரு குறளை வந்து ஓமையாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் யுனெஸ்கோ ஒன்று சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சதுல ஒரு 2000 பக்கமாக படிச்சிங்கன்னா தான் உங்களால் இப்போ இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை அறிந்த மனிதனாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 பக்கம் நம்ம படிக்கிறோமா அப்படின்னா, இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் ஒதுக்கிட்டு கூட படிக்கிறோம், ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு 2000 பக்கமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க. கிரீஸ் நகர அரசு தான் முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகம் தான் முதன்மையானது, 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் அங்கே இருக்குது. பாபிலோனியாவில் நிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த களிமண்ணில் வந்து தட்டி வச்சு அதில் வந்து எழுதியிருக்காங்கன்னு, அந்த மாதிரியான ஒரு 2500 மேற்பட்ட களிமண் பலகைகளை வந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா. ஸோ திருப்பி அதே தான் வரப்போகுது. சீர்காழி அந்த ரா அரங்கநாதன் தான் நூலகத்தின் தந்தை, இந்திய நூலக தந்தைன்னு சொல்கிறாங்க. நூலகத்துக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொன்னால் புத்தகசாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகச்சாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நூலகத்தினுடைய வேறு பெயர்கள். நூலகம் அப்படிங்கிறதுக்கு அந்த தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி லத்தீன் மொழியில் லிப்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா புத்தகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நூலகமும் பொது நூலகத்துறை, ஆறில்லா ஊருக்கு அழகுபால், ஒரு ஊர் அப்படின்னா ஒரு ஆறு போயிருக்கு, ட்ராவல் பண்ணி போகும்போதே அந்த ஆற்றை கடந்து போனோம்னா நமக்கு எப்படி அழகாக தெரியும்.
ஸோ ஆறு இல்லாத ஊர் வந்து அந்தளவுக்கு அழகாக இருக்காது. ஸோ அதனால் ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால், இதே இது அவ்வண்ணமே நூலில்லா ஊருக்கு அறிவு பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நூலில்லா ஊருக்கு அறிவு பாலாக போன மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரு அரசின் தலையாய கடமை வந்து மக்களை அறிவுடையோராக்குதலே. சரிங்களா, அதனால தான் ஊர் ஊருக்கு பொது நூலகங்களை திறந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த நூலகத்துறை இருக்குல்லையே, அதோட நோக்கம் என்னென்னா ஊர்தோறும் பொது நூலகம் அமைக்கிறது தான் அந்த நூலகத்துறையோட நோக்கம். இந்தியாவில் முதன் முறையாக தமிழக அரசு தான் 1948 சென்னை பொது நூலக சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பள்ளி வந்து அறிவை வளர்க்கும், அந்த அறிமை செழுமையாக்குவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூலகம். சரிங்களா, பள்ளிக்கல்வித்துறைன்னு ஒரு துறை இருக்குது, அந்த துறை என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம குரூப் 4 எழுதி போகிறோம் இல்லை குரூப் 2 எழுதி போகிறோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாவோ அசிஸ்டண்டாவோ போவோம். ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த பள்ளிக்கல்வித்துறை ஒரு திட்டம் வச்சுட்டாங்க, ஒவ்வொரு வகுப்புலையுமே நூலகம் இருக்கணும், அல்லது ஒரு ஸ்கூலில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய நூலகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தக பூங்கொத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த புத்தகங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியம், இது முக்கியமில்லையே நினச்சிக்காதீங்க. அந்த புத்தகங்கள் மாணவர்களின் வயதிற்கும் மனநிலைமைக்கும் ஏற்ப அறிவு சார்ந்த நூல்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்னும் ரெண்டே ரெண்டு கேள்வி தான், இதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூல்கள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அரசினர் கீழ்த்திசையின் சுவடிகள் நூலகம், சென்னை கன்னிமாரா நூலகம், அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழக நூலகம் வந்து 1907, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் 1929, டாக்டர் உவேசா நூலகம் 1942, மறைமலை அடிகளார் நூலகம் 1958, மதுரை காமராசர் பல்கலைக்கழக நூலகம் 1966, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் 1970, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் 1981 தொடங்கப்பட்டிருக்கு. மாணவர்களோ இல்லை மற்றவர்களோ அறிவு பசியை போக்க சிறப்பான இடம் எது அப்படின்னா நூலகம். ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்று உணர்வதற்கும் இனிது இனிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர்தரு சுவடிச்சாலை. இது வரைக்கும் கேட்குறாங்களா இல்லையோ, இந்த ரெண்டு வரி கண்டிப்பாக கேட்பாங்க. புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும், இந்த வார்த்தைகளை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, பாரதிதாசன். ஸோ இந்த பாட்டில் இந்த கடைசி ரெண்டு வரியாவது படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, மொத்தம் 75 இருக்குது கேள்விகள், ஒன்று ரெண்டு முன்னாடி அந்த அளவுக்கு தேவையில்லாத கேள்விகள், அதாவது நம்பர் வந்து முன்ன இருக்கலாம், ஆனால் 75 கேள்விகள் இருக்குது. இந்த 75 கேள்விகளை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அல்லது இரண்டு கேள்விகள் உறுதியாக நம்ம குரூப் 4 குரூப் 2 கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா, அதனால் ஒவ்வொரு வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள், நல்லா எழுதி வச்சு நோட்ஸ் எடுத்து படிங்க. சரிங்களா, இது மாதிரி ஏதாவது டெஸ்ட் பேட்ச் வேணும் இல்லை இந்த மாதிரி PDF வேணும் அப்படின்னா இங்கே கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், டெய்லி கொஞ்ச நேரமாவது படிங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.